தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிராம மிஷினரி இயக்கத்தின் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வேலையாட்கள் தேவை என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கின்றோம். ஒரு அகன்ற பாதையின் இரு பக்கங்களிலும் இருண்ட பள்ளம் காணப்பட்டது. அது ஆழமான குழி அல்ல, முடிவே இல்லாத நித்தியமான பாதாளமாய் அது காணப்பட்டது. ஏராளமான பேர் அந்த பாதையில் நடந்து வந்தவர்கள் கால் தவறி ஐயோ என்ற கூக்குரலுடன் அந்த பாதாளத்தில் விழுகிறார்கள். அவர்களை கூர்ந்து பார்த்தபொழுது அவர்கள் கண்கள் குருடாயிருந்தன. ஐயோ, இவர்களுக்கு வழிகாட்ட யாருமே இல்லையா என்று சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே தூரத்தில் ஒரு சிறிய மக்கள் கூட்டம் ஆடிப்பாடி கொண்டிருந்தார்கள். அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர்களோ அந்த பாதாளத்தில் விழுகின்ற மக்களை குறித்து அக்கறை கொண்டதாகவோ பரிதபிக்கதாகவோ அந்த மக்களை காப்பாற்றும் முயற்சி எடுப்பதாகவோ தெரியவில்லை. ஒரு தாய் தன் மூன்று பிள்ளைகளுடன் அந்த வழியே நடந்து வந்தால் அந்த தாயின் கண்களும் குருடாயிருந்தன. அவள் சறுக்கி அந்த பாதாளத்திற்குள் அலறி கொண்டு விழுந்தாள். அவளுடைய குழந்தையில் ஒன்று அந்த குழியில் கால் சறுக்கி ஒரு செடியை பிடித்து கொண்டு நீண்ட நேரமாக தவித்து கொண்டிருந்தது. யாரும் அதை காப்பாற்ற வரவில்லை. சிறிது நேரத்தில் அந்த செடியும் வேரோடு பிடுங்கப்பட்டது. அந்த குழந்தை மிகுந்த அலறல் சத்தத்தோடு அந்த பாதாளத்தில் விழுந்தது. அதன் அழுகை நெஞ்சை பிளந்ததாயிருந்தது. இது வேறொன்றுமில்லை, ஏமி கார்மைக்கல் அம்மையார் கண்ட தரிசனம். ஏமி அம்மையார் இந்த தரிசனத்தை கண்டு தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து இதோ அடியேன் வருகிறேன் என்று இந்தியாவிற்கு மிஷினரியாக வந்தார்கள். டோனாவூர் என்ற இடத்தில் வல்லமையாய் ஊழியம் செய்து நட்சத்திர கூட்டம் அனாதை விடுதி என்றெல்லாம் ஏற்படுத்தி கர்த்தர்க்கென்று பாடுபட இந்த தரிசனமே அவர்களை ஊக்குவித்தது. மிஷினரிகளாய் வந்து சாதனை படைத்த கோதுமை மணிகள் ஏராளமாய் உண்டு. ஆனால் இந்திய தேசத்தில் பிறந்து வளர்ந்த நாம் கர்த்தர்க்கென்று என்ன இங்கே செய்திருக்கிறோம் என்று நினைத்து பாருங்கள். இன்றைக்கும் கோடிக்கணக்கான ஜனங்கள் அறியாமையினாலும் தன் மூட பழக்க வழக்கத்தினாலும் பாதாளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்களே. இப்படிப்பட்டவர்களுக்காக இன்னும் நம் மனம் ஏன் உருகவில்லை? இப்படிப்பட்டவர்களுக்காக என்னை பயன்படுத்தும் கர்த்தாவே என்று இன்னும் நம் மனம் ஏன் கதறவில்லை? பாரம்பரியமாகவே வாழ்ந்து சடங்காச்சாரமாகவே இன்னும் கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறது போதும். நீங்கள் கிறிஸ்துவுக்கென்று ஊழியம் செய்கிற, கொடுக்கிற, ஜெபிக்கிற நாள் இதுவே. இன்னும் காலத்தை தாமதிக்காதிருங்கள். ஏனென்றால் லூக்கா 10வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் அறுப்பு மிகுதியாயிருக்கிறது, வேலையாட்களோ கொஞ்சமாயிருக்கிறார்கள் என்ற தேவனுடைய வார்த்தையின்படி கர்த்தருடைய வேலையை செய்ய நாம் யாவரும் விரைந்து ஓடி வருவோம். பயிரோ முதிர்ந்து விட்டது, இன்னும் காலம் தாழ்த்தாமல் இப்பொழுதே அறுவடைக்கு புறப்பட்டு வாருங்கள் என்று தேவனுடைய சத்தம் உங்கள் காதுகளிலே துணிக்கட்டும், உங்கள் இருதயத்தை நொறுக்கட்டும் என்று இந்த நாளிலும் கூட உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார்.